அமைச்சரவை தீர்மானங்கள் சுபிச்சத்தின் நோக்கு அரச கொள்கை பெருகனத்துக்கு அமைய செயல்பட்டு இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஆகும் பொழுது ஒட்டுமொத்த மின்சார தேவையின் அதிக அளவை மீள்பிறப்பாக்க எரிசக்தி மூலங்களிலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதுடன் குறித்த மீள்பிறப்பாக்க எரிசக்தி கருத்திட்டம் பெரும்பாலும் தனியார் துறையினரின் முதலீட்டின் கீழ் நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கமே இலங்கை மின்சார சபை மற்றும் இலங்கை மின்சார தனியார் கம்பெனிக்கு சொந்தமான ஏழாயிரம் விநியோக மின்மாற்றிகளுக்காக டிரான்ஸ்பார்மர்ஸ் நிலப்பரப்பில் இயங்கும் சூரிய மின் நிலையத்துடன் இணைப்பு செய்து மீள்பிறப்பாக்க மின் உற்பத்தியை மேற்கொள்ளும் கருத்திட்டத்தை மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது குறித்த கருத்திட்டத்தின் கீழ் அடையாளம் காணப்பட்ட ஒரு மின்மாற்றிக்கு ஒரு சூரிய மின் உற்பத்தி கருத்திட்டம் என்ற வகையில் நடைமுறைப்படுத்தவும் அதற்கு ஏற்புடைய பிரதேசத்தின் பிரதேச சேலங்களில் பட்டியலில் பதிவு செய்யப்பட்டுள்ள நபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு போட்டித்தன்மையின் அடிப்படையில் விலை மனு கோரப்பட்டு முதலீட்டாளர்களை தெரிவு செய்வதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு சூரிய மின் உற்பத்தி நிலையத்தை அமைப்பதற்கு பன்னிரண்டு மில்லியன்கள் முதலிடப்பட வேண்டியுள்ளதுடன் குறித்த மின்மாற்றிகளுக்கு அண்மையில் அமைந்துள்ள நாற்பது பர்ச்சஸ் காணித்துண்டில் சூரிய மின் உற்பத்தி நிலையம் அமைக்கப்பட வேண்டும் அதற்கமைய மின்சக்தி அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த முன்மொழியப்பட்ட கருத்திட்டம் பதினெட்டு மாதங்களில் நடைமுறைப்படுத்துவதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது